Purple Knot. உங்கள் இல்ல திருமணம் இனி உலகெங்கும். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு கால் 93809-93809 or visit purpleknot.com. டூரிங் டாக்கெட்ஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னமா முதல் கேள்வி சார், மறைந்த நடிகர் விவேக் அவர் நடிச்ச காமெடி சீன்ஸ் அவரே எழுதி நடிச்சாரா இல்ல டீம் வர்க்கான்னு பெங்களூர்ல இருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. ஆரம்பத்தில் பிரசன்னகுமார் அப்படின்ற எழுத்தாளர் இந்த நகைச்சுவை காட்சிகள்லாம் எழுதி தரத்தில் விவேக் ரொம்ப உதவியாக இருந்தார். அவருடைய மறைவுக்கு பின்னால் தன் நண்பர்களோடு உமர்ந்து இந்த நகைச்சுவை காட்சிகள்லாம் இம்ப்ரூவ் பண்ணிட்டு தான் படப்பிடிப்புக்கு போவார் விவேக். இதுக்கென்று தனியாக அவருக்கு ஒரு டீம் இருந்தது. எந்த காட்சியானாலும் அப்படியே படப்பிடிப்பு போகிறது விவேக்குடைய வழக்கம் இல்லை. அதில் தன்னால் எந்த அளவுக்கு சிறப்பாக நடிக்க முடியும், எந்த அளவு சிறப்பான வசனங்களை சேர்க்க முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு அதுக்கு பின்னாடி தான் அந்த படப்பிடிப்புக்கு போவார் விவேக். சார், விவேக்கோட மரணத்துக்கு வராத அஜித் அண்ட் விஜய்க்கு என்ன மனிதாபிமானம் இருக்கு? கூட நடிச்ச நடிகர்களோட மரணத்துக்கு கூட வராம இருக்கிற அஜித்தோட மனநிலை சரிதானான்னு ராஜபாளையம்ல இருந்து அருண் கேட்டிருக்காங்க. பொதுவாக இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு வராதவங்களை பத்தி மனம் போனபடி விமர்சிக்கிறதுல வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. இது அவங்க நிலையிலேருந்து பார்க்கணும். அவருக்கு அன்றைக்கி என்ன பிரச்சனை இதெல்லாம் நமக்கு தெரியாது இல்லையா. நாம் பாட்டு சகட்டு மணிக்கு ஒருத்தரை பற்றி விமர்சனம் பண்ணுறது எப்படி சரியாக இருக்கும்? இருந்தாலும் குறைந்தபட்சம் விவேக்கனுடைய மரணத்தை ஒட்டி ஒரு அறிக்கையாவது அஜித் வெளியிட்டு இருக்க வேண்டும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. சார், அடங்க மறு படத்தோட டேரக்டர் கார்த்திக் தங்கவேல், ஈடி படத்தோட டேரக்டர் ரவி அரசு இவங்க ரெண்டு பேரும் இப்போ ஏதாவது படங்கள் டைரக்ட் பண்ணுறாங்களான்னு நாமக்கல்லிருந்து திவாகரன் கேட்டிருக்காங்க. இந்த கொரோனா சினிமா உலகத்திலையும் பல பேருடைய வாழ்க்கையை புரட்டி போட்டிருக்கு. அப்படி புரட்டிப்பட்டவர்களில் ரெண்டு பேராக தான் நீங்கள் குறிப்பிட்டிருக்க அந்த ரெண்டு இயக்குநிலையும் பார்க்குறேன். ரெண்டு பேருமே மிகச்சிறந்த சிறுமசாலிகள். இதுக்குள்ளே குறைஞ்சது ஒரு ரெண்டு மூணு படங்கள் அவங்க இயக்கியிருக்கணும். இந்த சூழ்நிலை தான் அதுக்கு தடையாக இருக்குது அப்படின்றது என்னுடைய கருத்து. சார், ஒரு சாங் ரிலீஸ் ஆகி எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு சில லைன்ஸ் ஆபாசமாக இருக்குது அப்படின்னு சென்சார் பண்ணி அதுக்கப்புறமா படத்தில் வைக்கிறதுல என்ன பயன் இருக்குன்னு லண்டன்லேருந்து பிரதீப் கேட்டிருக்காங்க. குறைந்தபட்சம் திரைப்படத்திலேயாவது இந்த வரிகள் இடம்பெறுவது தவிர்க்கலாம் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆபாச வரிகளுக்கான காட்சிகள் படமாக்கப்படுவதையும் தவிர்க்கிறதுக்கு அது உதவும் இல்லையா. சார், ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கோடி சம்பளம் வாங்கின இந்திய நடிகர் யாரு? அதே மாதிரி எந்த தமிழ் நடிகர் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கோடி சம்பளம் வாங்கினாங்கன்னு சென்னையிலேருந்து ராகவ் கேட்டிருக்காங்க. இந்தியாவிலே முதன் முதலாக ஒரு கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்கக்கூடிய நடிகர் அப்படின்னு நான் நினைக்கிறது அமிதாப் பச்சனை. ஆனால் வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா பல்வேறு தகவல்கள் இருக்குது. ஒரு பக்கம் சிரஞ்சீவி தான் அப்படின்னு சில பேர் பதிவிட்டிருக்காங்க. கமல்ஹாசன் தான் முதல்ல வாங்கினான்னு சில பேர் பதிவிட்டிருக்காங்க. ராஜ்கிரண் தான் அப்படின்னு சில பேர் பதிவிட்டிருக்காங்க. சில பேர் ரஜினிகாந்த் பதிவிட்டிருக்காங்க. அதனால் தெளிவாக இதை பற்றிய தகவல் இங்கேயும் இல்லை அப்படின்றது தான் உண்மை. சார், ஷூட்டுக்கு லேட்டாக வர்றது அப்படின்னா அது நவரச நாயகன் கார்த்திக் அண்ட் சிம்பு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் அப்போவே ரெட் கார்டு போட்டிருந்தா இதுக்கப்புறம் ஷூட்டுக்கு கரெக்டாக வரணும் அப்படின்னு மாறி இருப்பாங்களே, அதை ஏன் பண்ணலைன்னு அந்தமான்லேருந்து ஸ்ரீராமலு கேட்டிருக்காங்க. நீங்கள் சொல்லியிருக்கின்ற இந்த அணுகுமுறையில் எனக்கு உடன்பாடு இல்லை. இந்த ரெட்டு கார்டு, க்ரீன் கார்டு, ப்ளூ கார்டெல்லாம் எந்த திருத்தத்தையும் எப்போதுமே கொண்டு வராது. அப்படி இருந்தவர் தான் சிம்பு. இப்போ 22 நாட்களில் ஒரு படத்தை முடித்தார். எப்படி முடித்தார்? யாராவது ரெட் கார்டு போட்டால் முடித்தார்? அவரே மனம் மாறி வந்தது தான் காரணம். அதனால் இது போன்ற சிந்தனைகளை அவங்களுக்கு சொல்லணும். அந்த நடிகர்கள் நண்பர் இருக்காங்கள்ல, அவங்க வந்து சொல்லணும், அவங்களுடைய உறவினர்கள் சொல்லணும். அப்படி சொல்லுவதன் மூலம் பக்குவப்பட்டு தான் இந்த நிலை மாறுமே தவிர இது போன்ற ரெட் கார்டு போடுறதுலையும் ப்ளூ கார்டு போடுறதுலையும் எந்த மாற்றமும் நிகழாது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. சார், டாக்டர் படம் டைரக்டாக ஓடிடியில் ரிலீஸ் ஆகிறதா ஒரு நியூஸ் வருதே, அது உண்மையான்னு திருச்சியிலேருந்து கௌதம் கேட்டிருக்காங்க. டாக்டர் படத்தை எப்படியாவது திரையரங்குகளில் வெளியிடணும் அப்படின்றது தான் அந்த தயாரிப்பாளருடைய மிகப்பெரிய கனவாக இருந்தது. அதுக்காக தான் போராடினார், பலமுறை தேதிகளையும் மாற்றி வைத்தார். ஆனாலும் இப்போ சூழ்நிலை சாதகமாக இல்லாத காரணத்தினால தான் அவர் ஓடிடி பிளாட்ஃபார்மை நோக்கி போயிருக்கிறார். சார், ஏஆர் ரஹ்மானோட 99 சாங்ஸ் வெற்றி படமானு சென்னையிலிருந்து கல்யாணி கேட்டிருக்காங்க. 99 சாங்ஸ் மிகப்பெரிய வெற்றி படம் அப்படின்னு சொல்லத்தான் எனக்கு ஆசை. அப்படிப்பட்ட படமாக அமையும் என்று தான் எல்லோருமே அந்த படத்தினுடைய வெளியீட்டுக்கு முன்னாலே எதிர்பார்த்தார்கள். ஆனால் அப்படி மிகப்பெரிய வெற்றி படமாக அது அமையவில்லை என்பது தான் துரதிருஷ்டவசமான ஒரு உண்மை. சார், சென்னையிலிருந்து வேல் என்ன கேட்டிருக்காங்கன்னா, சாய்வு சித்ரால ரெண்டு பேரை ஒரே டைமில் இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எந்த பேரை சூஸ் பண்ணுவீங்க? எக்ஸாம்பிள், பிரபு ராம்குமார், பிரபு விக்ரம் பிரபு, சூர்யா கார்த்திக், சூர்யா அண்ட் ஜோதிகா. நீங்கள் சொல்லியிருக்கிற பட்டியலில் என்னுடைய சாய்ஸ் சூர்யா அண்ட் ஜோதிகா. சார், சமீப காலமாக தயாரிப்பு செலவில் ஹீரோஸோட சம்பளம் அதிகம் அப்படின்னு ப்ரொடியூசர்ஸ்லாம் குற்றம் சாட்டுறாங்க. அட் த சேம் டைம் இப்போ மியூசிக் டைரக்டர்ஸோட சம்பளமும் அதிக வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருதே, இதை பற்றி ப்ரொடியூசர்ஸ் என்ன சொல்கிறாங்க? இது ஏஆர் ரஹ்மான் ஸ்டார்ட் பண்ணி வச்ச ட்ரெண்டான்னு யூஎஸ்லேருந்து பாஸ்கர் கேட்டிருக்காங்க. நடிகருடைய சம்பளம் அதிகமாக இருக்குது, இசையமைப்பாளருடைய சம்பளம் அதிகமாக இருக்குது, இயக்குநருடைய சம்பளம் அதிகமாக இருக்குது என்று ஒரு பக்கம் சில பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாலும்
இவர்களை விட்டு தொடர்ந்து படம் எடுக்கின்ற பல நிறுவனங்கள் இருக்குது. இந்த இசையமைப்பாளரோ இல்லை இந்த கதாநாயகரோ அல்லது அந்த இயக்குனரோ அவங்க யாரும் தங்களுடைய சம்பளத்தை ஃபிக்ஸ் பண்ணுறதில்லை. இன்னும் சரியாக சொல்லுவதென்றால் அவங்க சம்பளத்தை ஃபிக்ஸ் பண்ணாலும் கட்டுப்படி ஆகலைன்னா என்ன பண்ணணும்? தயாரிப்பாளர் ஒன்று சம்பளத்தை குறைச்சி பேசி பார்க்கணும், இல்லையா அதிலிருந்து விலகி இருக்கணும். அதை மீறி அவர்கள் படம் எடுக்கிறார்கள் என்றால் அப்போ என்ன அர்த்தம்? இதையெல்லாம் மீறி லாபம் சம்பாதிக்க முடியுன்ற எண்ணம் இவங்களுக்கு இருக்குது இல்லையா? இப்படி மிகப்பெரிய தொகையை சம்பளமாக கொடுத்து அதையும் மீறி லாபம் சம்பாதிக்கலாம் அப்படின்ற எண்ணம் தயாரிப்பாளருக்கு வரும்போது அந்த கதாநாயக நடிகரோ அல்ல அந்த இயக்குனரோ அல்ல அந்த இசையமைப்பாளரோ எப்படி சம்பளத்தை குறைச்சிக்குவாங்க நம்ம எதிர்பார்க்க முடியும். சார், நடிகை ஸ்ரேயாவை இப்பெல்லாம் தமிழ் படங்களில் பார்க்க முடியறதே இல்லையே, அதுக்கு என்ன காரணம்? அவங்க ரொம்ப டேலண்டான நடிகை, அவங்கள தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி சரியாக பயன்படுத்திக்கல அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு மலேசியாவிலிருந்து சுப்ரா கேட்டிருக்காங்க. ஸ்ரேயாவை திரையிலே பார்க்க முடியலையே அப்படின்ற உங்களுடைய ஏக்கத்தை போக்குவதற்காக தான் என்னுடைய இனிய நண்பரான மாதேஷ் சண்டக்காரி அப்படின்ற ஒரு படத்தை எடுத்து முடிச்சு வச்சிருக்காரு. இந்த கொரோனா காலகட்டத்தின் காரணமாக அந்த படம் இது வரைக்கும் வெளியாகலை. மிக விரைவிலேயே தியேட்டர் அல்லது ஓடிடி தளத்தில் அந்த படம் வெளியாகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சார், கேரவன் கலாச்சாரத்துக்கு முன்னாடி நடிகர் நடிகைகள்லாம் ஷூட்டோட பிரேக் டைம்ல எங்க ரெஸ்ட் எடுப்பாங்க, அதனால ஏதாவது பிரச்சனை வந்திருக்கான்னு விழுப்புரம்ல இருந்து சவுந்தர் கேட்டிருக்காங்க. கேரவன் கலாச்சாரத்துக்கு முன்னாடி வெளிப்புற படப்பிடிப்புன்னா மரத்துக்கள் இருப்பாங்க, ஸ்டூடியோவில் படப்பிடிப்புன்னா படப்பிடிப்பு தளத்துக்கு வெளியே எல்லோரும் அமர்ந்திருப்பார்கள். அதுதான் அப்போது வழக்கமாக இருந்தது. கேரவன் வந்ததுக்கு பின்னால் தான் படக்காட்சி முடிந்தவுனால கேரவனில் போய் எல்லோரும் ஏறி உட்காந்துக்கிறது பழக்கமாக இருக்குது. தங்களுடைய படப்பிடிப்பு முடிவடைந்தவுடனே நடிகர் நடிகைகள் கேரவனுக்கு போகிறத பற்றி கூட எந்த தயாரிப்பாளருக்கும் எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் படப்பிடிப்புக்கு உரிய நேரத்தில் கீழே இறங்கி வரமாட்டேன்றாங்களே அப்படின்றது தான் பல இயக்குநர்கள் தயாரிப்பாளருடைய ஆதங்கமாக இருக்குது. சார், May 3rd அன்னைக்கு ரஜினிகாந்துக்கு தாதா சாஹேப் பால்கே அவார்டும் தனுஷுக்கு நேஷனல் அவார்டும் கிடைக்க இருக்குது. இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் இப்படி ஒரே குடும்பத்தை சேர்ந்த ரெண்டு பேர் ஒரே டைமில் உயரிய விருதுகளை வாங்கியிருக்காங்களான்னு இலங்கையிலேருந்து மதிஷாந்த் கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற அந்த தருணம் நிஜமாகவே ஒரு மகிழ்ச்சிகரமான தருணம் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அப்படி ஒரு நிகழ்ச்சி இதுவரைக்கும் சினிமாவில் நடைபெற்றதாக எனக்கு தெரியல. சார், சங்கமம் படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பட்ஜெட்ல உருவான படம், அப்படி இருக்கும்போது அதுல ரஹ்மான ஹீரோவா நடிக்க வைக்கிறதுக்கு பிரமிழ் நடராஜன் எப்படி ஒத்துக்கிட்டாரு? வேற நல்ல மார்க்கெட் இருந்த ஹீரோவை நடிக்க வச்சிருக்கலாமேனு சென்னையில இருந்து ராம்கி கேட்டிருக்காங்க. சங்கமம் படத்திலே ரஹ்மானை கதாநாயகன் நடிக்க வைக்க இசையமைப்பாளர் ரஹ்மான் பரிந்துரைக்கவில்லை அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. அவருடைய பரிந்துரையில் நான் அந்த படத்தில் நடிக்கலைன்னு ரகுமான் சொன்னதாகவும் ஒரு செய்தி இருக்குது. ஆனால் இதை எல்லாவற்றையும் மீறி AR.Rahman அந்த படத்துக்கு இசையமைப்பாளர் என்பதனால்தான் அந்த படத்திலே ரகுமான் கதாநாயகனாக நடித்தார் அப்படின்னு உங்களைப் போல பல ரசிகர்கள் தீவிரமாக நம்புகிறார்கள். அதையும் மறுப்பதற்கில்லை. சார், தமிழ் சினிமாவில் எந்த டைரக்டர் புது புது டெக்னீஷியன்ஸை அதிகமாக அறிமுகப்படுத்தியிருக்காங்கன்னு அன்னூர்லேருந்து பொன்வெள்ளி கேட்டிருக்காங்க. நீங்கள் சொல்லியிருக்க மாதிரி தமிழ் சினிமாவில் அதிகமான புதுமுகங்களை நடிகர்களையும் சரி தொழில்நுட்க கலைஞர்களையும் சரி அறிமுகப்படுத்திய பெருமைன்னா அது இயக்குனர் ஸ்ரீதர், கே பாலச்சந்தர், பாரதி ராஜா ஆகியோருக்கு சொந்தமானது அப்படின்னு தான் நான் சொல்வேன். சார், 1990 and 91 இந்த ரெண்டு வருஷத்தில் மட்டும் நடிகை கௌதமி 32 படங்களில் நடித்தாங்களாமே, அது உண்மையா? இது ஒருவேளை உண்மை அப்படின்னா இது சாத்தியமா? அண்ட் அவங்கள பற்றி சொல்லுங்கன்னு அந்தமான்லேருந்து ஸ்ரீராமலு கேட்டிருக்காங்க. கௌதமி கதாநாயகியாக நடித்து கொண்டிருந்த போது மிகவும் சிறப்பாக அவருடைய காட்சியத்தை கையாண்டார் அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஒரு பக்கம் கமல்ஹாசன் ரஜினிகாந்தோடு ஜோடி சேர்ந்து நடித்தாலும் அதற்காக அதற்கு அடுத்த கட்டத்தில் இருக்கின்ற நடிகர்களுடைய படங்கள் நடிக்க கௌதமி என்றுமே தயங்கியதில்லை. அதனால தான் நீங்கள் குறிப்பிட்டிருக்க மாதிரி அத்தனை படங்களில் ஒரு வருஷத்தில் அவரால் நடிக்க முடிந்தது. அதே மாதிரி தயாரிப்பாளருக்கு மிகுந்த ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நடிகையாக இருந்தவர் தான் கௌதமி. அவரால் எந்த படப்பிடிப்பிலும் எப்போதும் பிரச்சனை எழுந்ததாக நான் கேள்விப்பட்டதே இல்லை. சார், 2020 நிறைய படங்கள் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்கிறதால எந்த அடிப்படையில் நேஷனல் அவார்டு கொடுப்பாங்கன்னு காஞ்சிபுரம்லேருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. தேசிய விருதை பொறுத்தவரையிலே ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். தேசிய விருது போட்டியிலே கலந்து கொள்வதற்கு ஒரு திரைப்படம் வெளியாக இருக்க வேண்டும் என்ற அவசியமே இல்லை. அந்த படம் தணிக்கை சான்றிதழ் பெற்றிருந்தால் போதுமானது. அடுத்து இன்று ஒரு தகவல். கவர்ச்சி நடிகை சிலுஸ்மிதா புகையணியின் உச்சத்தில் இருந்தபோது நடிகர்களும் சிவாயணசனுடைய செட்டில் அவருக்கு முன்னாலேயே கால் மேலே கால் போட்டு உட்கார்ந்து கொண்டிருந்தார் என்ற ஒரு செய்தி பத்திரிகையிலே பலமாக அடிபட்டதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். இது மாதிரி நிகழ்ச்சி இருக்க இது இப்போ இல்லை, 70 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சினிமா உலகில் நடந்திருக்கிறது. அந்த சம்பவம் நடந்த படப்பிடிப்பு தளம் நல்ல தம்பி என்ற படப்பிடிப்பு தளம். நல்ல தம்பி படத்திலே கதாநாயகன் நடித்தவர் நடிப்புக்கு இலக்கண முகத்து நடிகை என்று பெயர் பெற்ற பி. பானுமதி. ஒரு நாள் படப்பிடிப்பு தரத்தில் அவர் கால் மேலே கால் போட்டு உட்கார்ந்து கொண்டிருப்பதை பார்த்த சிலர் NS கிருஷ்ணன் கிட்டே போய், என்னங்க இந்த அம்மா கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கு,
என்று புகார் செய்தார்களாம். என்னையா உன் கால் மேலேயே அந்தம்மா கால் போட்டு உட்காந்துருக்கு, அந்தம்மா கால் மேலே அந்தம்மா கால் போட்டு உட்காந்துருக்கு, உனக்கு என்ன அதில் என்றாராம் என்எஸ் கிருஷ்ணன். பானுமதி அப்படி உட்கார்ந்திருந்ததை கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன்கிட்ட சொல்லி மிகப்பெரிய பிரச்சனையை உண்டாக்கலாம் என்று நினைத்திருந்த அந்த நபர் என்எஸ் கிருஷ்ணன் சொன்ன பதிலை கேட்டு அப்படியே வாயடித்து போய்விட்டார் என்று ஒரு பத்திரிகையிலே பதிவு செய்திருக்கிறார் ஒரு நிருபர். இத்துடன் இன்றைய லஞ்ச் நிகழ்ச்சி நிறைவேறுகிறது. மீண்டும் அடுத்த லஞ்ச் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.